Hi friends, welcome to Priya Views. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான ஈஸியான ரெசிபி. ஸ்டவ்வே யூஸ் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ரெசிபி. இது வந்து பெரிய பன்ஸா வந்து நமக்கு வந்து பேக்கரியில அவைலபிளா இருக்கும். இப்ப கொரோனா டைம்ல நம்ம எங்கேயுமே வெளியில போக முடியாது, சேஃபும் இல்ல, அதனால வீட்லயே செஞ்சு சாப்பிடுறது பெஸ்ட். நீங்க இந்த ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாரும் உங்க வீட்டுல ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ஸ்விஸ் ரோல், மினி பிரெட் ஸ்விஸ் ரோல் எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். இதுக்கு தேவையான விஷயம்ல மூணே மூணு பிரெட் ஸ்லைஸ் இருந்தாவே போதும். பாருங்க, முதல் கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு மேல வந்து பால் வச்சு கோட் பண்றேன் நானு. எல்லா இடத்துலயும் படுற மாதிரி கோட் பண்ணுங்க. அடுத்ததா ஃபர்ஸ்ட் ரோல் வந்து ஜாம் வச்சு, எந்த ஜாம் உங்ககிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்காங்க. நீங்க பிளாஸ்டிக் பேப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிட்ட என்ன பேப்பர் இருக்கோ எடுத்துட்டு டெசிகேட்டட் கோகோனட் வந்து வச்சிருங்க. உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்ல அப்படின்னா ஃப்ரெஷ் கோகோனட்டை கிரைண்ட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்காங்க. பாருங்க, அடுத்ததா நம்ம எடுத்து வச்ச பிரெட்ட மேல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு வந்து நம்ம 3 டைப்ஸ் பார்க்க போறோம். இப்ப செகண்ட் பிரெட் ரோல், அதுவும் அதே மாதிரிதான். இதுல வந்து நான் வந்து சால்டட் பட்டர் யூஸ் பண்றேன், அமுல் சால்டட் பட்டர் யூஸ் பண்றேன். அதே மாதிரி கீழே டெசிகேட்டட் கோகோனட் வச்சுட்டு பிரெட் வச்சுட்டு மில்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரெட் இந்த பட்டரை வந்து நம்ம தடவ போறோம். பாருங்க, இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும் பட்டர் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து அப்படியே தடவ வேணும். பாருங்க, எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த ரோலை இன்னும் டேஸ்டி ஆக்குறதுக்காக கொஞ்சமா சுகர் வந்து சேர்த்துக்கிறோம். ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க சுகரை. பாருங்க, இப்ப அதே மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பால் சேர்த்திருக்கனால ஈஸியாவே ரோல் பண்றதுக்கு வரும். பாருங்க, இது வந்து மூணாவது ரோல். இதுல வந்து நான் டைரி மில்க் சேர்த்திருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி இதையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இப்ப நம்ம மூணு பிரெட் ரோலும் ரெடியா இருக்கு. இத வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ண போறோம். ஓகே, ரெஃப்ரிஜரேட் ஆனதுக்கு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. A few moments later. ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுத்தாச்சு. இப்ப நம்ம ரோலை வந்து ஓபன் பண்ணிரலாம். பாருங்க, இப்ப முத ஒரு ரோல ஓபன் பண்ணி காட்டுறேன். சூப்பரா செட் ஆயிருக்கு நம்மளோட பிரெட் ரோல். பாருங்க, நம்ம மூணையுமே ஓபன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்ப நம்ம கட் பண்ணிரலாம் ஒவ்வொரு ரோலா. இப்ப லாக்டவுன் டைம்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சும்மா நீங்க பிரெட் ஸ்லைசஸ் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பாருங்க, பட்டர் ஸ்வீஸ் ரோல கட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்ததா சாக்லேட் இருந்தது இல்லையா, அதை கட் பண்ணிரலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதா கியூட்டா இருக்கிறதால கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். டேஸ்டும் அமேசிங்கா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட சாக்லேட் ஸ்விஸ் ரோல். அடுத்ததா ஜாம் ஸ்விஸ் ரோல். உங்ககிட்ட பீனட் பட்டர் இருந்ததுன்னா அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேற ஜாம் இருந்தாலும் அதையும் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ரோல்ஸ் வந்து நீங்க பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம்ல பண்ணிருந்தேன் இல்லையா, பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. நீங்க கஷ்டப்பட்டு பேக் பண்ணி ரோல் பண்ணி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நம்மளோட சூப்பரான மினி பிரெட் ஸ்விஸ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃபீட்பேக்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிரியா வியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் நோட்டிபிகேஷனையும் பிரஸ் பண்ணிருங்க. பிரஸ் பண்ணிட்டு ஆன் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளோட வீடியோட நோட்டிபிகேஷன் உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும். தேங்க்யூ.